ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இந்தியா பொழுது இனியா பொழுதாக அவங்களோட நினைத்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இதை நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். டீ டைமுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட, குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸு. வெந்தயக்கீரையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன். எப்படி பண்ணி பார்க்கலாங்களா? வாங்க. இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் நெய் ஊற்றிருக்கேன். நெய்க்கு பதில் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இதில் வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் பசி எடுத்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெந்தயக்கீரை வதங்கி வரட்டும். 1 நிமிஷம் வதங்கினா போதும். அடுப்பு சிம்லேயே வச்சு வதக்கி தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் 1 கப் கோதுமாவை எடுத்துருக்கேன். கோதுமாவில் செய்யறதால ஹெல்த்தியாகவே இருக்கும். கூடவே அதே கப்பில் 1/2 கப் ரவை சேர்த்துருக்கேன். கூடவே சால்ட் கொஞ்சம் போட்டுங்க. சுகர் பவுட்ரு பண்ணது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கூடவே அஜ்வின் ஓமம் இருக்கு தெரியுங்களா, அதை 1/2 ஸ்பூன் எடுத்து கையில் நசிக்க போட்டிருக்கேன். இப்போ இது கூட வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் 1 ஸ்பூன். நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட இது. எப்பயும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் ஆகாமல் ஒரு மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் கொடுத்தனப்பலாம். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெந்தயக்கறி சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாய்த்தூள் வேணாலும் ஸ்கிப் பண்ணிடலாங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ஹார்டாக வேணாம், ரொம்ப லூஸாக வேணாங்க. திட்டமாக பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படி நல்லா ஊறி வரட்டும். இதற்கிடையில் ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன். இதில் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு வைதா கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாங்க, அது உங்கள் இஷ்டம்தான். இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் 2 ஸ்பூனோட ஊற்றிக்கங்க. நல்லா இது வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும், அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இல்லை நீங்கள் வெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து சப்பாத்தி மாவு திரட்டிக்கிறேன். திரட்டிட்டு இது நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டுக்கு தெரியுங்களா, அதை முதல்ல லேயராக மேல் தடவி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்போ தான் லேயர் லேயராக கிடைக்கும் ஸ்நாக்ஸு. இப்போ இந்த பேஸ்ட்டை மேலே தடவிட்டு மேலே கோதுமாவை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை மாதிரி மேலே திரும்பி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேஸ்ட் போட்டு மேலே கோதுமாவு தூவி விட்டுருக்கேன். இந்த பக்கமும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி பண்ணிவிடுங்க. இது செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை பண்ணி ஸ்கொயர் மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்பப்போ நீங்கள் அதை பேஸ்ட் தடவுனா தான் உங்களுக்கு போட்டு எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு லேயர் லேயராக கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துகிட்டு திரும்பிய நான் ஒரு அடி திரட்டிட்டேன். திரும்பிய நான் இதை ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் தடவி கோதுமாவை போட்டு திரட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி 1-5 சப்பாத்தி ஒன்றா போட்டு அது மேலே லேயர் லேயராக நீங்கள் எடுத்தினா கூட உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதை மாதிரி எடுத்துகிட்டு இதை நீங்கள் கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துறங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இதுப்போ எண்ணெய் வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே இதை நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். அடுப்பு சிங்கிள் வச்சு பொரித்து எடுங்க. அப்போ நல்லா உள்ளே வெந்து வரும். நான் வெந்து வந்தோடனே காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே லேயர் லேயராக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது கூட உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.